என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா உங்க கையில எப்படிப்பட்ட ஒரு நோட்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு உதாரணம் தான் பார்க்க போறோம். இப்போ 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 3 இயல்கள் இருக்கு, 3 யூனிட் இருக்குது. இந்த 3 யூனிட்ல எப்படியெல்லாம் பிரித்து கையில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 யூனிட்ல எங்கெல்லாம் பிரித்து எழுதுக இருக்குது, எந்தெந்த சாப்டரில் இருக்குதுன்னு சாப்டர் வைஸாக பிரித்து அதில் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 2 படிக்கிறவங்களா இருந்தால் பிரிமினரிக்கும் இம்பார்ட்டன்ட், மைன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட், கரெக்டா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல், இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது, இதுவும் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. இது சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது சொல் பொருள், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் சாப்டர் வைஸாக அழகாக பிரித்து கொடுத்துட்டாங்க, கரெக்டா? அதுக்கு அடுத்தபடியாக இப்போத்திய ட்ரெண்டில் போகக்கூடிய டாபிக் என்னென்னா நூல்வேலி பாக்ஸ். அதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. இந்த 3 யூனிட்ல எங்கெங்கெல்லாம் நூல்வேலி இருக்குதோ அதெல்லாம் அழகா கட்டங்கட்டியே கொடுத்துருப்பாங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நமக்கு முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா உதாரணத்துக்கு பாருங்களேன், மூதுரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சாப்டர். அந்த சாப்டர் வந்து ஔவையார் எழுதியிருப்பாங்க. அதுல வந்து எப்படி எடுத்திருக்கோம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு பாடல், அந்த பாடல் எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? அந்த பாடல் அழகாக பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டு அதில் எதுகை மோனை வந்து டேபிள் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், எதுகை மோனை நமக்கு இம்பார்ட்டன்ட், இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாடல் பார்க்கும் போதே எது எதுகை எது மோனைன்றத அழகாக படிச்சுக்கலாம். இந்த பாடலோட சொல் பொருளும் அதே மாதிரி பிரித்து எழுதுக்குமோ நமக்கு என்ன பண்ணிட்டுருப்போம், முதல்லையே கொடுத்துட்டோம், அதனால் இங்கே கொடுக்கல. தெளிவாக புரியுதுங்களா? அதுக்கடுத்து தான் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது இது ஒரு முக்கிய அப்டேட்னே சொல்லலாம். அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற நோட்ஸில் புக் பேக் கொடுத்துருக்க மாட்டோம், கரெக்டா? நிறைய பேர் புக் பேக் கேட்டதால் அதையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பர்பா. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 3 பேஜ்லேயே இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்த சாப்டர் அதே மாதிரி பார்த்தா துன்பத்தை வெல்லும் கல்வி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதியிருப்பார், இவருடைய பாடல். அதே மாதிரி பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டுமா, அதுக்கிழவே எதுகை மோனை பிரித்து கொடுத்துட்டுமா? சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் கொடுத்தாச்சா, அதுக்கப்புறம் புக் பேக் க்வெஸ்சன். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பக்கம் தான். இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு யூனிட்டாக அழகாக ரெடி பண்ணி 39 பேஜில் செகண்ட் டைம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதோட விடல, குரூப் 2 தரத்திலான 100 கேள்விகள் இதோட எண்டிலேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆஃப்லைனாக தான் அதை நீங்கள் க்வெஸ்சன்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த PDF-ஐ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி 100 கொஸ்டின் கொடுத்துருக்கோம்ல, அதற்கான ஆன்சர் கீ எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமாக இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டா நம்ம போகிற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிப்பா, வாங்க உள்ள போகலாம். ஸோ இந்த நோட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 60 நாளில் எப்படி தமிழில் 100க்கு 100 வாங்கிறதுக்குன்னு நம்ம கையிலேயே ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக குரூப் 2 தரத்தில் 100 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைனாகவும் ஆஃப்லைனாகவும் கொடுத்துருந்தோம், கரெக்டுங்களா? அது வந்து போன ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தோம். அடுத்ததாக இப்போ 57 நாள், அப்படியே டேட்டை குறைச்சிக்கிட்டே வருவோங்க. ஒரு வாரத்துக்கு இந்த வாரம் ஃபுல்லாக 6ஆவது புக்கு தான் படிக்க போகிறோம், கரெக்டா? ஸோ 6ஆவது புக்கில் ஃபஸ்ட் டைம் கொடுத்தாச்சு, இப்போ செகண்ட் டைம் வந்துட்டோம். அடுத்தது வெள்ளிக்கிழமை 3rd டைம் கொடுத்து முடிச்சுருவோம். சரி, இந்த செகண்ட் டைமில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இருக்கா நம்ம சிலபஸில் இருக்கிறது அப்படின்னு கேட்கும் போது, ஒரு 2 யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது, ஒரு யூனிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்துருமே. இப்போ செகண்ட் டைமில் 1st யூனிட் எடுத்துங்களேன். 1st யூனிட் எடுத்துக்கிட்டா மூதுரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து யாரெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் இங்கிட்ட ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அது ஈஸியாக புரியறதுக்காக. இந்த மூதுரை எழுதுந்து யாருன்னா ஔவையார். ஔவையார் நம்ம சிலபஸில் இருக்காங்க, கரெக்டா? ரைட். அதுக்கு அடுத்தது துன்பத்தை வெல்லும் கல்வி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது யார் எழுதியிருப்பாங்கன்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், இவரும் நம்ம சிலபஸில் இருக்காரு, சூப்பர். அதுக்கப்புறம் கல்வி கண் திறந்தவர், கல்வி கண் திறந்தவர். இதை பேரை கேட்கும் போதே டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வந்துட்டு இருப்போம், வேறு யாரும் இல்லை, காமராசர் தான். காமராசர் நம்ம சிலபஸில் ஆஸ் யூஷுவல் இருக்கார், அவர் எடுத்துகிட்டுலாம் சிலபஸ் வைக்க முடியாது.
அதுக்கு அடுத்துதான் நூலகம் நோக்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த புது சிலபஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பகுதி ஈல 21வது தலைப்பா நூலகம் நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டா 21வது தலைப்பு பாருங்க, அதுல இந்த டாபிக் பர்ஃபெக்டா கவர் ஆகுது சரிங்களா, நூலகம் நோக்கி. அதுக்கப்புறம் இணை எழுத்துக்கள் இலக்கணம் வந்துருது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட்டா நம்ம சிலபஸ்ல 100% கவர் ஆகுதால இதை நீங்க ஃபுல்லாவே படிச்சு வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அதுக்கு அடுத்ததா செகண்ட் யூனிட் வந்துடுவோம். செகண்ட் யூனிட் வந்துட்டா இதில் வந்து இதுதான் கொஞ்சம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாத மாதிரி தான் தோணும் மற்ற ரெண்டு யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து ஆசாரக்கோவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆசாரக்கோவை நம்ம சிலபஸில் இருக்கான்னு தேடி பார்த்தா இருக்காது. ஆனால் இது வந்து 14 கீழ்கணக்கு நூலில் ஒரு நூல். நமக்கு சிலபஸில் 14 கீழ்கணக்கு மேற்கணக்கு நூல்களில் பிற செய்திகள்லாம் ஏதோ கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா. ஸோ திருக்குறள் மாதிரி தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கவர் ஆகுது, பட் உள்ளதான் வருது, மேலோட்டமாக படிச்சுக்கலாம் கரெக்டா ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்களில் வந்துடுது, நாட்டுப்புற பாடல் சித்தர் பாடல்களில் வருது, அதில் இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழனின் பெருவிழா மனம் கவர்ந்த மாமல்லபுரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலைகளில் வந்துடுதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லெல்லாம் இல்லை ஆனால் கலைகளில் வருது சரிங்களா. அந்த சிற்பக்கலைகள் பற்றிலாம் வருது தேடிலாம். அதுக்கப்புறம் திருக்குறள் மஸ்ட்டு, அதை பார்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இருந்தாலும் படித்து தான் ஆகணும், வேறு வழியிலான ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். இருந்தாலும் டெப்த்தாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா. அடுத்தது வந்து தேர்ட் யூனிட் எடுத்துப்போம். தேர்ட் யூனிட் மஸ்ட்டுங்க. என்ன மஸ்ட்டுப்பா அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து நாளினம் படைத்தவன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து முடியரசரை பற்றி டீட்டெயில் இருக்குது, நமக்கு முனியரசர் சிலபஸில் வராரு. அதுக்கப்புறம் கடலோடு விளையாடு, வளரும் வணிகம், உழைப்பே மூலதனம். உழைப்பே மூலதனம் அவ்வளோ இல்லை, பட் இந்த கடலோடு விளையாடு வளரும் வணிகம் மஸ்ட்டு மஸ்ட்டு மஸ்ட்டு. ஏன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழரின் வணிகம் தொல்லியல் ஆய்வு கடற்பயணம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா. அதில் இந்த டாபிக் பர்ஃபெக்டாக கவர் ஆகுதுப்பா. அதுக்கு அடுத்துதான் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதில் அடிக்கடி இலக்கணத்தில் கேட்பாங்க, அது இதில் இருக்குது. சூப்பர், இந்த மூணு ஈட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ரெண்டே ரெண்டு நாள் தான், இன்னைக்கு புதன் வினா படித்து முடிச்சுடுங்க, டெஸ்ட்டும் எழுதிருங்க, வெள்ளிக்கிழமை வந்து நம்ம தேட்டம் பார்த்து முடிச்சிருவோம். ஓகே சூப்பர்ப்பா. ஸோ கண்டிப்பாக இந்த யூனிட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், ஈஸியாக ரெண்டு நாளில் முடிச்சிட முடியும். அந்த மாதிரி தான் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, உங்களால் படிக்க முடிகிற அளவுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சரிப்பா, அந்த 100 கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னு என்ன இங்கேயே காமிக்கிறேன் பாருங்க, இங்கே கொஞ்சம் தள்ளிடுவோம். இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்க, 5வது ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 39 பேஜ் சொன்னோம் இல்லையா, 39வது பேஜ்லேயே வந்து மாடல் கொஷின் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் கொஷின்ஸ் இப்படியே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இது ஃபுல்லாக 100 கொஷின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதற்கான ஆன்சர் கீ இதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கே கொடுத்துட்டோம். நிறைய பேர் டேரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் ஆன்சர் கீ போய் தான் செக் பண்ணுறாங்க அப்படின்றதால இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாளைக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கீ கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஃபைனலாக வந்துட்டீங்க, 100 கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாவோ இல்லை ஆன்சர் கீயே எங்கே செக் பண்ணணும் தெளிவாக சொல்லிடுறேன். இங்கே கீழே வந்தோம்னே ஆன்சர் கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லிங்க்கு, அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர் கீனே கொடுத்து வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. இதில் வந்து போன டெஸ்ட்டோட லிங்க்லாம் இருக்கும், ஃப்யூச்சரோட லிங்க்கும் இதில் தான் இருக்கும் சரிங்களா. எல்லாத்துக்குமே இதே ஒரே லிங்க் தான். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இங்கே பாருங்களேன் கை வைக்கிறேன், கை வச்சோம்னே ஓப்பன் கேட்கும். ஒரு வாட்டி உங்கள் கை சரியாக பண்ணலாம் நல்லா, இன்னொரு வாட்டி வைங்க, அப்புறம் ஒர்க் ஆகலன்னு சொல்லாதீங்க சரிங்களா, கட்டாயமாக ஒர்க் ஆகும். ஸோ கொடுத்தோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்மளுடைய நெட்டோட ஸ்பீடை பொறுத்து அது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். வெப்சைட்டுக்கு வந்துட்டோம்னே அங்கேயே நமக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இதில் தான் வந்து இது ஆன்சர் கீக்கான மட்டும் இல்லைங்க, இதில் PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதுக்கு ப்ரீவியஸோட டெஸ்ட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா இது 60 ஸ்டடி பிளானுக்கான லிங்க்கு தான் இது சரிங்களா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் பார்த்து 20/3/2022 அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டேமுக்கான நோட்ஸ் கொடுத்தோம், அதற்கான ஆன்சர் கீ 2 50 50 பிரித்து கொடுத்துருந்தோம். வித் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஆன்லைன் டெஸ்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருந்தோம் கரெக்டாக. இப்போ செகண்ட் இன்றைக்கி எடுத்துப்போம், இன்றைக்கி 23/3/2022 இன்றைக்கி வந்து PDF ஒர்க் ஆகும் நல்லா புரியுதுங்களா. அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டெல்லாம் ஒர்க் ஆகும், ஆனால் ஆன்சர் கீ மட்டும் ஒர்க் ஆகாது. இது நாளைக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா, அட்மின் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நாளைக்கு வந்துடாது ஓகேங்களா. இப்போ அடுத்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் 25/3/2022 அன்றைக்கி வந்து
தேர்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதற்கான பிளான் இருக்கும். அதுக்கடுத்தது செவன்த்து, இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்ஃபெக்டாக 23rd தேதி ஏதோ சொன்னாங்கப்பா, ஏதோ அதுக்குள்ளே முடிச்சிடறேன்னு சொன்னாங்க, பார்த்துங்க. சரிப்பா, இதில் ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். ஸோ எல்லாமே நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே தான் நடக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டோம்னா, இங்கே பாருங்களேன், ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் டெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 கேள்விகள் ரன் ஆகும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு 50-50 தான் பிரித்து கொடுத்துருக்கோம். ஒன்றா கொடுத்தா உங்களுக்கு டைம் வந்து பிக்கப் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக 50-50 கொடுத்துருக்கோம். இன்னும் கிட்ட நம்ம போகும்போது என்ன பண்ணிடலாம், இன்னும் இருக்கிற கொஸ்டின்ஸை கொடுத்துடலாம், சரிங்களா? அதை பாருங்களேன், இது உங்கள் மொபைலில் பர்ஃபெக்டாக வரும். 30 நிமிஷத்தில் 50 கொஸ்டின் போடுற மாதிரி டைம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் 30 நிமிஷம் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டீங்க, அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு ஸ்கோர் காமிச்சிடும், சரிங்களா? ஸோ இதில் எது ஆன்சராக ஜஸ்ட் கை வைங்க, கை வச்சோம்னே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இதுவாக இருக்கும், கலர் மாறும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, நெக்ஸ்ட் கொடுத்தோம்னே அடுத்த கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கேள்விக்கும் நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் 50 கேள்வி முடிஞ்சோம்னே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறீங்கள, முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்கோரே காமிக்கும், 50க்கு எவ்வளோ மார்க்குன்னு காமிக்கும். அது கீழே ஒரு விளம்பரம் இருக்கும், விளம்பரத்துக்கு கீழே வந்தீங்கன்னா வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் 50 கொஸ்டினும் லிஸ்ட் அவுட் காமிக்கும். இதில் எது கரெக்டோ அது க்ரீனில் இருக்கும், தவறாக இருக்கிற குவஸ்டின்ஸ் ரெட்ல காட்டும். தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் கீ வந்து நான் நாளைக்கு போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன், இல்லைனா நீங்கள் நாளைக்கு வந்து இந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், சரிங்களா? புரிஞ்சிடுச்சா? சூப்பர்ப்பா. இப்போ அந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக இருக்கட்டும் GKவாக இருக்கட்டும் சிலபஸ் வைஸாக டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அதற்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படியே கீழே வரும்போது 6th தமிழ் 4 5 6 கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? வளரக்கூடாது. 6th தமிழ் 4 5 6 கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடும். நம்ம வெப்சைட்டுக்கு வந்தோம்னே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன யூனிட் படிக்கணும் லிஸ்ட் அவுட் பார்த்தோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணால் தான் டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டவுன்லோட் பண்ணிங்க, உங்கள் மொபைலில் வந்துடும். கடக்கடக்கடன்னு படிச்சுருங்க, 2 நாளில் முடிச்சுருங்க. அடுத்தது தேர்ட் டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது சேஞ்ச் பண்ணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், கமெண்ட் பண்ணிட்டா நீ ஆன்சர் சொல்லிடுறீங்களா அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா 13 பேர் இருக்காங்க, நான் ஆன்சர் சொல்லிட்டுனா அவங்க படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சிலதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்றதுக்கு, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும் இல்லை ஏதாச்சும் புதுசாக ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதையும் செஞ்சு கொடுத்துருவாங்க அட்மின் குரூப், ஓகேங்களா? ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.